நீங்கள் வார்த்தைகளில் பின்னால் வாருங்கள். முதலில் மனதிடம் கேளுங்கள், உனக்கு என்ன வேண்டும்? மகிழ்ச்சி அமைதி ஏன் இல்லை? துக்கம் ஏன் வந்தது? அதை புரிந்து கொண்டு நீக்குங்கள். புரிந்து கொள்வதால் அதை அழித்து விடுங்கள். இந்த ஞானம், அதாவது புரிதல், சில சாஸ்திரங்கள் மூலமாக புரிதல் கிடைக்கிறது, சில சொற்பொழிவு கேட்கும் சமயம் புரிதல் கிடைக்கிறது. உண்மையில் இந்த புரிதல் என்பதே தன்னை முதலில் புரிந்து கொள்வது, பரமாத்மா தந்தையை புரிந்து கொள்வது. இதன் மூலம் நமது புத்தி தெய்வீகமாகிறது. புரிந்து கொள்வதால் புரிந்து கொண்டு தெய்வீகமாகிவிடுகிறது.